அம்மாக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? எனக்கு மூன்று பிள்ளைங்க. மூன்று பிள்ளைகள்? ஓ, எங்க மூன்று பேரும்? ரெண்டு பேரும் யுத்தத்துல சரி. அவர்கிட்ட இருந்து இந்த வாயில போடுற மண்ணு நான் வாங்க மாட்டேன். ஒரு 2000 வாங்கி நீங்க எத்தனை நாளைக்கு சமாளிக்கிறீங்க? என்ன செய்யறது ஐயா, என்ன செய்ய? யாருக்கிட்ட அடிச்சு பிடிச்சி கேட்கறது? எனக்கு அந்த உதவி எல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆமா, அந்த என்ன சாப்பாட்டு உதவி இருந்தா போதும். லண்டன்ல இருந்து ஒரு அக்கா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்க வந்து நின்றவா, எனக்கு இதை கொடுத்து உதவி செஞ்சவங்களுக்கு ஓடி ஓடி நன்றியா இருக்கணும், நல்லா வாழணும், இரவனை மண்டாடுறேன் ஐயா. படி வச்சிருங்க. பாய் பாய் தரு வந்த மாதிரி கிழங்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. அண்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டம் கைவேலி என்ற பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னே நாங்கள் இந்த இடத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறக்கணி வந்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு போய்க்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒரு தனியான ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஒரு அம்மா தனியாக நடமாறதை பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு நான் அம்மா கூப்பிட்டு கேட்டோம், நீங்கள் அம்மா யாரோட இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருந்தா தனியாகத்தான் சொல்லி. ஸோ அந்த நேரம் உங்களுக்கு வேறு ஒரு அலுவலக வந்தோடையாக விட்டுட்டு போயிட்டோம் அம்மா அப்புறம் வாரம்னு சொல்லி. ஸோ வந்து எங்களுக்கு நேரம் வந்தோடையே அம்மாவை நாடி வந்துருக்கிறோம். ஸோ அம்மா அந்த நிலைமை குறித்து நாங்கள் அறிந்து கொள்வோம். வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. என்ன பேர் அம்மா உங்களுக்கு? எனக்கு முத்தையா வள்ளியம்மா. முத்தையா வள்ளியம்மா? ஓகே. வள்ளியம்மா எப்படி இருக்கீங்க அம்மா? என்னத்தையா சொல்வேன், எப்படி இருக்கிறது? பிள்ளைங்க ரெண்டும் யுத்தத்தில் சாவு, மனுஷன் இல்லை, இருக்க வீடு கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், ஒன்றும் செய்யலாக இருக்கிறேன். தனி மரமாக மர மாதிரி இருக்கிறேன். தனி மரமாக இருக்கிறீங்க. அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? எனக்கு மூன்று பிள்ளைங்க. மூன்று பிள்ளைகள்? ஓ, எங்கள் மூன்று பேரும்? ரெண்டு பேரும் யுத்தத்தில் சரி. யுத்தத்தில் இறந்துருந்தோம் ரெண்டு பேர். ஒரு ஆளுக்கு கால் இல்லை. ஒரு ஆளுக்கு கால் இல்லை. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இப்போ இருக்கிறது? ஆம்பளை பிள்ளை. அவர் எங்கே இருக்கிறார்? கால் இல்லை, அங்கே தொங்கல்ல இருக்கிறார். இந்த ஹைவேலாம் இருக்கிறதா? ஓ, அவருக்கு நெஞ்சில் ஈரல் இல்லை. நெஞ்சில் ஈரல் இல்லையா? ஈரல் இல்லை, ஒரு கால் இல்லை, மூன்று பிள்ளைகள் இருக்கு. சரி, நாங்கள் அவரையும் போய் சந்திப்போம். அவர் எங்களை பார்ப்பார, பார்க்க முடியுமா? அப்போ அவர் என்னண்டம்மா அவர்கிட்ட சிபிஎம் போகுது? மனசி வருத்தக்காரி. அந்த காமன்ஸில் அந்த தோட்டங்கள் செய்கிறாரு, மரக்கறி அது கொட்டி அதை வச்சு செய்கிறாரு. இன்றைக்கு தம்பி உண்மையை சொல்கிறதுக்குன்னா, அவர்கிட்ட இருந்து இந்த வாயில் போடுற மண்ணு நான் வாங்க மாட்டேன். மூன்று பிள்ளைய வச்சு. சரியம்மா, நாங்கள் இப்போ உங்களோட மகனை குறித்து நாங்கள் அப்புறம் பார்ப்போம். இப்போ அம்மா குறித்து நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். அம்மா வந்து இந்த இடத்துல தனியாக இருக்கிறீங்க தானே? சரி, அப்போ அம்மா வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க மூன்று நேரம்? மூன்று நேரம் ரெண்டு நேரம் சாப்பாடு, சில நேரம் ஒரு நேரம் சாப்பாடு, சில நேரம் சாப்பிடவும் மாட்டேங்கன்னு அப்படியே அந்த மரத்துக்கு மரம் அங்கே அங்கே இருந்துட்டு பின்னேரத்தில் ஏதோ ஒரு கஞ்சோ தண்ணியை வச்சு குடிச்சிட்டு இருப்பேன். சரி, அப்போ இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்கம்மா காலமே? இன்றைக்கு காலையில் அல்லாத்தை பானு, நேற்று ராத்திரி வாங்கிட்டு வந்த காய்ச்சல் அதுதான் ராவு கொஞ்சம் சாப்பிட்டு. நேற்று ராவு வாண்டி ஒன்று வந்து வச்சார், ராத்திரி பானத்தை அன்றைய காலமாக அம்மா சாப்பிட்ருக்குறா. நான் வந்து கூப்பிடுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் சத்தமே கேட்கல. நான் நினச்சேன் அம்மா வந்து இங்கே போயிட்டாண்டு, பார்த்து அம்மா உள்ளு படுத்து இருந்துருக்குறா. அப்புறம் தான் நாங்கள் உள்ளுக்கு வந்து பார்த்தேன், விளங்கிச்சு அம்மாவுக்கு வந்துட்டு காய்ச்சல். ஸோ வந்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, தனிமையில் வந்து குளிசை எதுவும் போட்டிங்களாம்மா? ஓமையா, குளிசை வாங்கி போட்டேன். என்ன குளிசை போட்டிங்க? பேண்டோலா இல்லை, இந்த சளி குளிசையெல்லாம் வாங்கி தந்தாங்க. ஒரு ஆட்டக்கார பொடிங்க என்னை ஏற்றி கொண்டு போகிறது. 1000 ரூபா வேணும், புதுக்குடி இருப்பு போக பொடிங்க அப்படி எடுக்காது எனக்கு, ஒரு 500 ரூபா அப்படி எடுக்கும். அவர் தான் கூட்டி கொண்டு போய் பாருங்க மருந்து தலைவாணிக்கு இருக்க மருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து விட்டவர். அப்போம்மா இந்த கட்டில் மெத்தி எல்லாமே யாரும்மா வாங்கி தந்தது? இல்லை, அப்போ அந்த இடம்பெயர்ந்து வந்த நேரம் அந்த நிறுவனங்கள், அந்த சேர்த்த நிறுவனங்கள் வாங்கி கொடுப்ப, அதுகள் வாங்கி கொடுத்தாங்க. சரி அம்மா, இப்போ நீங்கள் இருக்கிற இந்த காணியம்மா ஆட்டை உங்களோட பேரில் இருக்கம்மா? உங்களோட காணியா? எந்த சொந்த காணி தான். அவங்களோட சொந்த காணி. அப்போ வீடெல்லாம் யார் போட்டு தந்த அம்மாவுக்கு? வீடு இது அந்த நிறுவனம், இந்த இப்போ இடம்பெயர்ந்து வந்து இந்த 10 வருஷமா அடிச்ச கொட்டியில் தம்பி, இதுக்கு மாட்டுப்பட்டி ஆட்டம் அடித்து கொடுத்தாங்க, அது அதில் தண்ணி கக்கிறேன். மரியாதை இப்போ அந்த கல்லங்களை பறிச்சிருக்கு தானே, அந்த கல் என்னத்துக்காண்டி பறிச்சிருக்கு? ஸோ நாய் வந்து குள்ள ஜோடியாக நிப்பாட்டிதான். ஓகே, இப்போ அந்த கல்லுகள் எல்லாமே ஏனம்மா பறிச்சிங்க? இந்த கல் வந்து இது வீடுக்கு சுற்றி கல்லை வச்சு விட்டுருவோம்னு சொல்லி கொஞ்சம் கல் கலனா பறிச்சது. எங்களை காசம்மா கல் அந்த
2000 கொடுத்ததுல 500 ரூபாய் சீட்டு போட்டு சீட்டு போட்டு அந்த நேரம் கல்லு கொஞ்சம் விலை குறைவு. கல்லு மட்டும் இல்லையா, கல்லும் மறிச்சு பறிச்சு இவங்களுக்கு சொல்லாத நீங்க பாருங்க, அங்க மண்ணு பறிச்சு இங்க மண்ணு பறிச்சு இந்த பாருங்க வீட்டுக்குள்ள சீமந்தி ரெண்டு மூட பறிச்சு அது இந்த வீட்டுக்கு கட்ட விட மாட்டேன்டானே நீ என்னன்னு தெரியல. நாங்க எங்களுக்கு வீடு வருது உங்களுக்கு கட்டி தருவோம்னு சொல்லி கட்டி கொடுக்கல, இனி எங்க கட்ட விடல. அம்மாக்கு இந்த இடத்துலம்மா உங்களுக்கு கிணறு டாய்லெட் எல்லாமே இருக்காம்மா? ஓகே, தண்ணி பைப் இருக்குத்தானே, இங்கே டாய்லெட் இருக்கு. அதெல்லாம் டாய்லெட் இருக்குது ஆனால் கிணறு இல்லை. அந்த இங்கால் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு விட அந்த தண்ணி பைப் லைன் ஒன்று போகும். ஸோ அதில் தான் நம்ம குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் அப்படியா? அப்பம்மா இப்போ பாருங்க, நார்மலாக இப்போ உங்களோட செலவுக்கு காசு எங்கே இருந்து வருது? உங்களோட செலவுக்கு இந்த 2000 ரூபா காசுல தான் அரசாங்கம் கொடுக்குறாரு. ஓ, அந்த பிச்சை சம்பளம்மா அது 2000. வேறு என்ன சமுத்தி காசா? அது சில நேரங்களில் 1500 ரூபா கொடுப்பாங்க மாதம் மாதம் கொடுத்தா, இல்லை 2 மாசம் 3 மாசம் கொடுத்தா 4000 ரூபா தருவாங்க. 4000 தருவாங்க. அப்பம்மா இப்போ அதில் 2000 இதில் 4000 சொன்னால் அது 3-4 மாசத்துக்கு தான் 4000 இருப்போம். ஒரு 2000 வாங்கி நீங்கள் எத்தனை நாளைக்கு அந்த சமாளி என்ன செய்யறது ஐயா? என்ன செய்ய யாருக்கிட்ட அடிச்சு பிடிச்சி கேட்குறது? அப்போ என்ன செய்யறீங்க? அப்போ என்ன இந்த சாப்பிட்ற இருக்க வேண்டியதான், ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் இந்த இருக்க வேண்டியதான். அப்படி இப்போ என்ன செய்வோம்? இப்படியே போனாமல் அவங்களோட உடம்பு நிலைமை எல்லாம் கொஞ்சம் மோசமாக போயிடுமாம்மா. சாப்பிட்றதுலாம் என்ன செய்வோம்? வேறு யார்ட்டையும் உதவி கேட்டீங்களாம்மா? நீங்கள் எங்கேயாவது போய் எனக்கு சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்டீங்களா? இவ்வளோ காலத்துக்கு என்ன ராசா என்ன பேர பிள்ளைம்மா அது நீங்கள் நான் யார்கிட்டையும் ஒரு 5 ரூபா 10 ரூபா தாங்கன்னு கேட்குறதும் இல்லை. ஆறு வீட்லேயும் போய் ஒரு உப்பு குச்சிக்காய் வாங்குறதும் இல்லை. உள்ள பாட்டு சொல்கிறதுக்குன்னா நான் புதிய பறி கொடுத்தவையா ரோட்டு வழியை போய் பிச்சை கேட்டு வாங்கவும் மாட்டேன், எனக்கு சரிப்படாது. இருந்தா சாப்பிடுமே, இல்லை கிணத்தண்ணியை குளிப்பேன் கிடப்பேன். வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். ஒரு செத்தவனுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். இன்னைக்கு எந்த பிள்ளை இதில் வந்துட்டீங்கன்னு சொல்லி நாளைக்கு உங்களை கண்டுட்டு நாங்கள் திரும்பிக்கிட்டு போகலாம். வழியக்கு சரி கூப்பிட்டு நான் கதைக்கணும் தம்பி அப்பா அப்படின்னு சொல்லி. அப்பம்மா நீங்கள் இப்போ உங்களோட ஒரு உங்களோட இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னே நீங்கள் அங்கேயும் வேலையிலையும் செய்யிச்சிங்களா? வீட்டு வழியை வேலையும் செய்ய போனீங்களா? ஒரு பக்கம் நான் போன வேலை செய்ததே இப்போ எத்தனையோ வருஷம்னு என்னென்ன இல்லாமல் இருக்கு. அப்போ என்னண்டம்மா உண்மையிலேயே ஒரு 2000 ரூபா காசை வச்சு என்னண்டம்மா உண்மையிலே கஷ்டம் இல்லாமல் என்ன இப்போ எல்லாம் விலையில்லை, சாமான எல்லாம் விலையில்லை. கோழி வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், எல்லாம் இதுக்குள்ளே இருந்தது எல்லாம் பிடித்தான் வர வர விட்டு வீட்டில் கிடந்ததா மனுஷங்களுக்கு தெரிஞ்ச சாமான்லாம் விற்று நான் வந்து நெடுங்கனியில். நெடுங்கனி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா. நெடுங்கனி எப்படியாப்பட்ட இடம்? நெடுங்கனியில் போய் முத்தே அம்மனுசி வள்ளி அம்மான்னு கேட்டு பாருங்க, என்னை சொல்லுவாங்க எப்படியாப்பட்ட தோட்டக்காரின்னு சொல்லி. நான் போயில வச்சு தோட்டம் செஞ்சு அங்கே சம்பாதிச்ச காசுமான இன்றைக்கு ஒரு இப்பு போன மரம் மாதிரி உட்காந்துருக்குறேன். என்ன செய்வோம்? எல்லாருக்கும் அப்படித்தான்மா, வயது போன காலங்களில் தனிமைன்றது பொதுவானதான், எல்லாருக்கும் வந்துடும். அப்படியாது எல்லா உதந்த மரம் மாதிரி. அம்மாண்ட சொந்த இடம் எதம்மா நீங்கள்? உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம் குருநாகலை. குருநாகலை. அங்கேருந்து என்ன இங்கே வந்த நீங்கள்? அந்த சிங்களக்குளம் போன வந்துருந்துச்சு அந்த முந்தி குழப்பம் அந்த நேரம் வந்தாச்சு. சிங்களம் காய்ப்பீங்களாம்மா? அவ்வளோ எனக்கு பெருசாக தெரியாதையா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மைசால மழையாத்த. இப்போ இங்கே வந்து நீங்கள் எத்தனை வருஷம்மா? ஐயோ, நான் இங்கே வந்து சிங்கள குழப்பம் சிறு குழப்பம் வந்து இப்போ எத்தனை வருஷம்? 30-40 வருஷம் வருமா? ஓ, அப்படி வரும் வருமேண்ணா. இப்போ கூட அந்த அந்த பிள்ளைக்கு என்ன, சாரி எத்தனை வயசு கூட அந்த அண்ணாக்கு, இப்போ உயிரோடு இருக்க அண்ணாக்கு, காலையில் அண்ணாக்கு 45 கிட்ட வரும். சரி, நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். சரி தானே, ஏதோ ஒரு கடவுள் புண்ணியமாக தான் நம்ம அங்கே கண்ணில் அம்பிட்டுருக்குறோம். அதுக்காண்டி நாங்கள் பெரிய கூடான கொடியாக தாரது இல்லை. அம்மாவுக்கு உண்மையாக சாப்பாடு இருந்தால் சந்தோஷம் தானே? பெரிய சந்தோஷம். அப்போ அந்த வகையில் அம்மா கண்ணில் சிக்கி இருக்கிறா. ஸோ அம்மாவும் செஞ்சது ஒரு புண்ணியம் தான் அன்றைக்கு எங்களுக்கு அம்மாவை காட்டியிருக்குது. ஸோ அந்த வகையில் அம்மா இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க தானே, அம்மாவுக்கு ஏதாவது உதவி ஒன்று தேவைன்னு சொன்னால் அம்மாவுக்கு என்ன உதவி தேவை? இப்போ நான் எனக்கு உதவி கேட்க போனால் எவ்வளவோ உதவி இருக்கையா இன்றைக்கு ஊருக்கு நிலத்துக்குள்ள மனிதனுக்கு எவ்வளோ உதவி இருக்குது சொல்லுங்க. உடுப்புல உதவி இருக்குது, சோப்பு வேணும், உடுப்பு வேணும், குளிக்க தண்ணி வேணும், சாப்பிட சாப்பாடு வேணும், காசு வேணும், படுக்க பெட்டு வேணும், எல்லாம் உதவி தான். எனக்கு அந்த உதவி எல்லாம் ஒன்றும் வேணாம். அந்த அடையின சாப்பாட்டு உதவி இருந்தால் போதும். அம்மா நீங்கள் இந்த வீடு பிரச்சனை இல்லை, ஒழுக்கல் ஒன்றும் இல்லையா? வீடு ஒழுங்கு இல்லை,
தனியா எல்லாம் காத்து குட்டிச்சுட்டு போகுது. வீட்டு உதவி என்னன்னு செய்யறதுன்னு தெரியாம தனியா இங்க நீங்க தனியா படுக்கிறீங்க, பிரச்சனையும் இல்லைண்ணா, பயம் ஒன்றும் இல்லைண்ணா, கலவுகள் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் அப்படியொன்றும் இல்லை. சரிம்மா, இப்போ உங்களுக்கு அம்மாவுக்கு நான் மெயினான விஷயம் சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சா போதுமா அம்மா? ஓமையா, இப்போ உதவி நீ இருக்கிறோம் உலகம் இருக்கிற நிலையில் உங்கள்கிட்ட நான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு பூனையை பிடிச்சாந்து தானேம்மா வளங்கன்னு. ஐயோ தம்பி, இப்போ இருக்கிற நிலைக்கு எனக்கு பூனை மேலே ஆணையை கொண்டாந்து பிடிங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க கொண்டு வர? அதுதானே உலகம் அந்த நிலையில் இருக்கு. ஆமாம், இல்லை உண்மையிலே வந்து எனக்கும் இப்போ எனக்கு அம்மா வந்து அம்மா அம்மா மாதிரி தான் இருக்கிறா. பார்த்தா அம்மாவுக்கு எத்தனை வயசுமா? 72 வயசு. 72 வயசு. நாங்களும் அந்த சின்ன வயசுலேயே அம்மா அம்மாவை காணாமல் வேலையை விட்டுட்டோம். ஸோ உண்மையிலேயே இந்த தனிமைன்றது ஒரு கொடுமையான விஷயம். அதுவும் கடைசி காலத்தில் நான் எவ்வளோ கவலையாக இருக்கும், கவலையோ துன்பமோ. இப்போ அம்மாட நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாத சந்தர்ப்பத்தில் கூட தனக்கு ஒரு தேத்தனி வைக்கணும்னு சொன்னால் தான் தான் வைக்கணும். அம்மா நடுப்பெல்லாம் அங்கே இருக்குது. உங்களுக்கு தகர்ப்பு கல்லு தூக்கி வச்சுருக்கேன். 10-11 வருஷமாச்சு இடம்பெருந்து போய் வந்து கல் தூக்கி வச்சு அடுப்பத்தை வச்சு வைக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து உண்மையிலேயே அம்மாவுக்குங்க தான் முடிஞ்ச சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ பெரிய அளவில் இல்லாட்டும் நாங்கள் வந்து வெந்நிலை நம்ம கொஞ்ச நாள் தான் நிற்க போகிறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச உதவியை அம்மாவுக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனால் அம்மா அதை வச்சு வழியாக சாப்பிடுவா. அம்மா நான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சாமான் பண்ணி தருட்டாம்மா, இல்லாட்டி காசை தருட்டா? எதுவும் நீங்கள் விருப்பம் ஐயா. வாங்கண்ணா, நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க அம்மா உங்களுக்கு ஒரு செம்பு கொண்டாந்து தானே, அதை வச்சு தண்ணி குடிங்கன்னா. அந்த தம்பி எனக்கு என்ன இந்த செம்பா தங்கத்தால் கொண்டு வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ நீங்கள் கொடுத்தது தான் நம்ம மனைவிக்கு ஏற்றுக்கொள்ள. இல்லை அதான் ஒரு காலத்தில் நல்லா இருந்த நீங்கள் இன்றைக்கு இலையுது இந்த மரம் மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி சொல்கிறாம்மா. நான் என்ன கேட்குறேன்டாம்மா, இப்போ உங்களுக்கு கடைக்கு போக கஷ்டம் தானே, அதனாடி இப்போ உங்களுக்கு நான் சாமான் பண்ணின்னு வந்து தரட்டுமா, இல்லாட்டி ஏதோ நீங்கள் உங்கள் காசு தந்தால் போய் வாங்குவீங்களா? போவேன் கடைக்கு. எது உங்களுக்கு சுகம் சொல்லுங்கள், நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். எது உங்களுக்கு சுகம், காசை தந்தால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போய் போட்டு போட்டால் வேண்டலாம். கொஞ்சம் வாங்கிட்டு காசை வச்சிருவேன், மருந்து திருந்து எடுக்க போவேன். அப்போ உங்களுக்கு காசை தரட்டுமா? காசை தரட்டுமா? சரி, ஓகே. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அம்மாவுக்கு காசை நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். மேபி அம்மா எதுவும் சின்ன சின்ன சாமான்கள் வேணும்னு சொன்னால் நாங்கள் அதையும் நாங்கள் போய்க்க வேண்டிட்டு கொடுத்துட்டு போவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து ஒரு அக்கா கொஞ்சம் நாளைக்கு முன்னே இங்கே வந்து நின்றுவா. ஸோ உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கடைசியாக போகிறேன்னு அக்கா கால் பண்ணியா மீட் பண்ணலாம் போயிட்டு. ஸோ அக்கா லண்டனுக்கு போன பிறகு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவா. அதை வந்துட்டு கஷ்டப்படுற ஆக்களுக்கும் வயது போன ஆக்களுக்கும் வந்துட்டு தம்பி நீங்களே உங்களோட முடிவில் கொடுங்கன்னு சொல்லி மேலே அக்கான பேர் கூட எனக்கு தெரியாது, அந்த வருஷப்பில் காட்டின பேரின்படியே சொல்கிறேன்னு புஷ்பாவதி அக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து தந்த அந்த 20,000 ரூபாய் பணத்தை வந்து நான் இன்றைக்கி அம்மாவுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அம்மா வந்துட்டு அதை தந்த செலவுக்கு நினைக்கிறேன் 2000 வச்சு வாழ்கிற வாண்டிக்குள்ளே 20,000 அம்மாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அம்மாவுக்கான உதவிகள் கூட யாரும் செய்ய விரும்பினா அம்மாவுக்கு ஒரு 5,000-10,000 மாதம் ஒரு உதவி காசு கொடுத்தா அம்மாவுக்கு அது ஒரு பெரிய விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் அது அம்மாட்ட என்ன மாதிரி கொண்டு வந்து சேர்க்குறேன்றதுலேயே ஒரு பிரச்சனை. அம்மாட்ட அக்கௌண்ட் இருக்கா, போய் எடுப்பீங்களா காசு போட்டால்? அக்கௌண்ட்டு திறக்கணும் ஐயா. காசு போட்டால் தானே ஐயா போய் எடுக்கிறது. அதே சமயம் அம்மாவுக்கு பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் யாருமே இல்லை. கைக்கு பக்கத்து ஒரு ஆள்கிட்ட பிள்ளைக்கு அனுப்பினா அவர் எடுத்து கொடுப்பாருன்ற மாதிரி கூட சொல்கிற காக்கள் இல்லை. ஸோ நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அம்மாவுக்கு யாரும் உதவி செய்ய விரும்பினா கதைங்க நான் கதைச்சு பேசி வரும்னு சொன்னால் நிறைய காசு மாதிரி அம்மாவுக்கு வருமா இருந்தால் அதையும் நாங்கள் சேமிச்சு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு கொடுக்கலாம் அம்மாவுக்கு வந்துட்டு எடுக்கக்கூடிய மாதிரி. ஸோ அந்த மாதிரி செய்கிறதும் பயன்தான் நாங்கள் ஏதாவது ஒரு முறையே யோசிப்போம் சார் தானே. ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி இந்த காசை வந்துட்டு அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 20,000 ரூபாய் இருக்குது. இதை நாங்கள் இப்போ அம்மாட்ட கொடுத்துட்டு போக போகிறோம். நாங்கள் வந்து சொன்னால் இப்போ வீடியோவில் உண்மையாக காட்டுறேன்னு சொன்னால் திருப்பி எல்லாம் கஷ்டம். வீடியோ முடியும் அம்மாக்கு எந்த தேவைகள் இருந்தால் நான் அதையும் வாங்கி கொடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையிலம்மா இந்தான் இதை வச்சுக்கணும். கோணும் சந்தோஷமா? சந்தோஷமாக இருக்கு ஐயா. அதை பொறுத்து கொஞ்சம் மறைங்க மறைங்க. இது கொடுத்த இடமோ கொடுத்த ஆக்களோ எனக்கு தெரியும், அவங்கள தான் மூலமாகவும் மறைச்சு தெரியுது. ஆனாலும் எனக்கு இதை கொடுத்து உதவி செஞ்சவங்களுக்கு ஓடி ஓடி நன்றியாக இருக்கணும், நல்லா வாழணும். இரவனை மண்டாடுறேன் ஐயா. ஆமாம், கண்டிப்பாக உண்மையிலே வந்துட்டு இப்படியானவங்களுக்கு தான் உதவி செய்யணும். அக்கா அகைன் தேங்க்யூ ஸோ மச். லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா வரால் உங்களோட மகள் மாரி, அவங்க தானம்மா உங்களுக்கு இந்த பணத்தை அனுப்பினது. ஸோ மகளுக்கு அம்மா நன்றி சொல்லியிருக்கா. கண்டிப்பாக அம்மாண்ட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கு மகளுக்கு. வேலைக்காரியா? நான் வேலைக்காரி. அம்மா வேதம்மா? சரி சரியா. ஸோ அம்மாண்ட ஆசீர்வாதம் இருக்குமில்ல, அப்போ சொல்லுங்க பிள்ளைக்கு இருக்கு. பிள்ளைக்கு நடு அந்த ஆசீர்வாதம் கோடி கோடியாக வளரணும் இந்த பிள்ளைக்கு.
உண்மையிலே வந்து 2000 ரூபா காசை மட்டுமே வாழ்ந்து வச்சு வாழ்ந்துட்டு இருந்த அம்மாவுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு பெரிய உதவி கண்டிப்பாக. நாங்கள் இதுக்கு மேலே நிறைய பணத்தையும் கொடுத்துட்டு போகலாம்னு சொன்ன அம்மா வந்து கொட்டில் இருக்கிறவா, ஸோ தனியாக இருக்கிறவா, இந்த காலம் வந்துட்டு யாரையுமே நம்பலாத ஒரு பயமான சுச்சுவேஷன்லேயே நான் வாழ்ந்துட்டுருக்கூடிய தற்சமயம் இதுவே போதுமன்ற மாதிரிக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ மேலதிகமான உதவிகள் கூட நீங்கள் யாரும் செய்ய விரும்பினா அவங்களோட தொடர்பு கொள்ளவும் இந்த அம்மா இந்த வீடியோ லிங்க் அனுப்பிட்டு இவங்களுக்கு உதவி செய்யணும் தம்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் காய்ச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது வந்து பிளான் பண்ணி செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கட்டத்தை நாங்கள் பிற ஃபோனில் கதைப்போம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்ச உள்ளத்துக்கு அந்த அக்காவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களோட எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு சத்தமாகவும் கதைக்கலன்னு சொன்னால் அயல் எல்லாம் வாக்கள் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்ற காரியத்தை அவங்களும் மறந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேபி யூடியூப் வீடியோஸில் பார்த்தாலும் இவங்க வந்துட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுண்டு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் நான் கிளம்பிட்டா போயிட்டு வாங்க சொல்லலாம். ஒன்றும் யோசிக்கக்கூடாது, பார்ப்பாங்க முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் எங்கள்கிட்ட அம்மா மாதிரி நினச்சி நாங்கள் தருவோம். சரியா? உங்களோட ஃபோன் நேம் இருக்காமா? ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கா? அடுத்தா கேட்பீங்களா? ஓ சரி. அப்போ நாங்கள் அம்மாவோட பிற தொடர்பு கொண்டு ஆறுதலாக வரோம். நாங்கள் ஒரு நம்பர் தந்துட்டு போகிறோம். நீங்கள் அதுக்கும் வேணுமென்னு சொன்னால் இப்போ அதை அடிக்கலாமா? நாங்கள் இங்கே பக்கத்து ஏதாவது நின்றவன் சொன்னால் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஏதாவது வந்து செஞ்சு தருவோம். சரியா? போயிட்டு வேடுமா? போயிட்டு வா. சரி, ஓகே, பாய். பாய் பாய் சொல்லுங்கள். பாய் படி வச்சுருங்க. பாய் பாய். நாங்களுக்கு அம்மாண்ட வீட்டையும் சுற்றி பார்த்துட்டு போவோம். அம்மா காட்டுங்க பாப்போம். ஸோ இதுதான் வந்து அம்மா படுக்கிற பெட்டு, எல்லாமே நிறுவனங்கள் வாங்கி கொடுத்ததுதான். அம்மாண்ட அடுப்படியை பார்ப்போம். நாங்களாம் இது ஐயா அடுப்படி, சிமந்தி கட்டு அடுப்படி. இதுதான் அம்மாண்ட அடுப்படி. மூன்று கல்லோடான் 10 வருஷமாக நடக்கு சிவியை நடத்துகிற அம்மா. இந்தா தனி மரமாக தான் அம்மா இதுக்கில் இருக்கிறா. சரி பார்ப்போங்களா, முடிஞ்சதை நாங்கள் அம்மாவுக்கு செய்வோமா? இந்தா பாருங்க, முத எனக்கு பிள்ளையா பிறந்த பிறந்தது ஐயா. 94 ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. ஓகே 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 ஓகே. சரியம்மா, ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்கம்மா, கவலைப்படக்கூடாது. நான் போயிட்டு வரேன். ஓமாப்பா போயிட்டு வாங்க செல்லும். தரு வந்த மாதிரி இருக்கு. சரி சரி சரி, ஓகே அம்மா. அழக்கூடாதுண்ணா. சரி சரி, பாய் போட்டு வரேன். போயிட்டு வாங்க. நான் பாயிண்ட் தந்துட்டு போகிறேன்னா.